ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பாண்டிச்சேரி விலாக் வந்து ஆல்ரெடி டே ஒன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கார்ட்ஸில் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டே டூ மார்னிங். இந்த வீடியோவே நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அண்ட் வெயிட் லாஸ் ஹால்ஸ்க்கெலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டே ஒனில் நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோவிலே நிறைய பேர் ட்ரெஸ்ஸு ஷூஸோட லிங்க்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன், ஸோ அதுலேயும் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இந்த ரெண்டு நாள் யூஸ் பண்ண எல்லாத்தோட லிங்க்ஸுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துறேன். டீட்டெயில் ரிவ்யூ வந்து அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆனதுமே கொஞ்சம் அவுட்ஃபிட் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இது அன்பிளான்டு ட்ரிப்னால என்ன எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இதுக்காக பர்ச்சேஸ் பண்ணல. ஆல்ரெடி இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. அண்ட் இது எல்லாமே எக்ஸல் சைஸு பயங்கர லூஸாக இருந்தது. சாட்டர்டே மார்னிங் கிளம்புறோன்றது ஃப்ரைடே தான் தெரியும், அதனால் எந்த ட்ரெஸ்ஸும் ஆல்ட்ரு கூட பண்ண முடியல, அப்படியே அள்ளி போட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நான் ரூம் புக் பண்ண போதே பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தர மாதிரி சேர்த்து தான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 700 என்னமோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது வெஜ் ஹோட்டல்னால கன்ஃபார்ம் பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா இருந்தது. கிரேப் ஜூஸு, வடை, இட்லி, பொங்கல், பூரி, பூரி உருளைக்கிழங்கு, பிரெட்டு, பட்டர் ஜாம், டீ, காஃபி இதெல்லாம் இருந்தது. பட் ரொம்ப லிமிட்டடான மெனு தான், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து எங்களோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா, சன்ரைஸ்க்கே பீச்சுக்கு போயிட்டு அங்கே நல்லா ஸ்ரீஜித்தோடு சேர்ந்து பீச்சில் விளையாடிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டுன்றது தான். பட் 6:00 நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். ஸ்ரீஜித் எழுந்திரிக்க டிலே ஆகிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, குளிச்சு ஒட்டுக்க ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டே கிளம்பிடலாம் சொல்லிட்டு 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு கால் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். 8:00 கிட்ட என்னடா டயட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் இத்தனை வச்சு அமுக்கிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அது வடை வந்து ரெண்டு எடுத்தது, ஸ்ரீஜித்துக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இட்லி தான் இதில் சாப்பிட முடிஞ்சது. அப்புறம் கொஞ்சமாக நெய் பயங்கரமாக சேர்த்துருந்தாங்க, கொஞ்சமாக பொங்கல், கொஞ்சம் கேசரி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மெயினாக நான் ஒரு டீ பைத்தியம், காஃபி லவர்ஸ் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பயங்கரமான டீ அடிக்ட்டு அது மட்டும் நான் ஃபுல்லாக விட்டுட்டேன்னா கன்ஃபார்ம் நல்லா வெயிட் லாஸ், இன்ச் லாஸ் எல்லாமே ஆகும். பட் அதை விட முடியல. பீச்சுக்கு போகலாம். எந்த பீச்சுக்கு? பாய் பாய். ஸ்ரீஜித் பீச் பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். அண்ட் நேற்று ஈவினிங் நாங்கள் பார்த்த பீச்சுக்கு வந்து இது எவ்வளோ பெட்டராக இருந்தது. இந்த கிளிப்பிங் வந்து ஸ்ரீஜித் தான் ஷூட் பண்ணான். போன பீச்சில், ராக் பீச்சில் நாங்கள் இந்த மாதிரி தண்ணிக்கிட்ட போகக்கூட இல்லை. ஆனால் நிறைய அங்கேயும் வந்து குளிச்சுட்ருந்தாங்க, பயங்கர க்ரௌடாக இருந்தது. பட் இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும், அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஸ்லோவாக காமா சூப்பராக இருந்தது. மார்னிங் ஸ்ரீஜித் வந்து பீச்சில் விளையாடுறதுல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிப்பான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, பயப்படுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் பயங்கரமாக விளையாடிட்டு வர்றதுக்கே ரொம்ப அடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு தான் அவனை ஏற்றிட்டு வந்தோம். அண்ட் ட்ரெஸ்ஸு கூட எதுவும் எடுத்துகிட்டு போகல, அங்கே கடையிலேயே துண்டு வாங்கி அவனை அப்படியே துவட்டி விட்டு வீட்டுக்கு அள்ளி போட்டு வந்தாச்சு. சாரி, ரூமுக்கு. ரூமில் வந்து சார் வழக்கம் போல் இன்டர்காம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு தனியாக. நான் வந்து குக் வித் கோமாளி ரீட்டெயிலர் காஸ்ட் ஆகிட்டு இருந்தது, அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ரூமில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம தான் ஒரு நாள் இருந்தாலும் சரி, ரெண்டு நாள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அங்கங்கே நிறையா அப்படியே வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இப்போது எகெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்க்கு ஹிப் பெல்ட்டு போட்டிருந்தேன். இதுக்கு கூடலாம் எதுவும் வரல, இது வந்து ஒரு குர்த்தி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் இது ஒரு ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருந்தேன், வேறு ட்ரெஸ் இல்லை. அண்ட் இது ஒன்று போடாமல் வச்சுருந்தேன். அதனால் ஷூ வந்து அமேசானில் வாங்கினது தான், அந்த ஷூக்கு தான் வந்து சாக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து ஆஜியோவில் வாங்கினது. ஸ்ரீஜித்தோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது. நேற்று போட்டிருந்த அந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்க்கும் இந்த ஒயிட் பெல்ட்டு தான் பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்னீக்கர்ஸ்க்கும் அந்த பெல்ட்டுக்கும் அந்த ப்ளூ ட்ரெஸ்க்கும். பட் இதுக்கு வந்து சூட்டபிளாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து ஏதோ ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு மேலே மேலே ஏறிக்குச்சு, அந்த லூப் எதுவும் வேறு கொடுக்கல. ஸோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். நானும்
மார்னிங் கிளம்பும் போதும் பெல்ட்டை போட்டு போனேன், அங்கே போய் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டேன். இப்போது செக் அவுட் பண்ணும்போதும் போட்டுட்டு போனேன், அதை கழட்டி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டேன். எனக்கு எதுவும் செட் ஆகலை, ரொம்ப பெல்ட் மேலே ஏறிட்ட இருக்க மாதிரியே இருந்தது. அந்த பெல்ட் லூப் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் அந்த பெல்ட் லூப் இல்லாதனால நானும் போட கழட்டை போட கழட்டன்ட்டு இருந்தேன். ரூமோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 1:00 ஆஃப்டர்நூனு, அண்ட் செக் அவுட் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12:00. ஸோ நாங்களும் வந்து ஒரு 11:50 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். இந்த பெல்ட் வந்து அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது, நானும் அதை போகிறடம்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ரீஜித் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எங்களுக்கு செம்மையாக கோஆப்ரேட் பண்ணான். இப்போது செக் அவுட் பண்ணும்போதும் இந்த ட்ராலியை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு விளையாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தான். இங்கே வந்து ஒரு குட்டியான ரிசப்ஷன் ஏரியா தான் இருந்தது, அண்டு ரைட் சைடு வந்து உங்களுக்கு அந்த டைனிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம்ல அந்த பிளேஸு. ஓகேவாக தான் இருந்தது, ஓரளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கு வந்தோம். ஸோ அதனால் அதுக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. இப்போது ஊருக்கு கிளம்பியாச்சு, அதாவது போகிற வழியில் தான் வந்து பாரடைஸ் பீச்சு, ஒரு 15 minutes டிஸ்டன்ஸு, ஆனால் போகிற வழி தான் ஊருக்கு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் பாரடைஸ் பீச் வச்சுருந்தோம், அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பீச் போக போக நிறைய பீச் ரிசார்ட் இருந்தது, பட் அதெல்லாம் வந்து அன்றைக்கி சுத்தமாக ரூம்ஸே இல்லை, இருந்துச்சுனாலும் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரூம் தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எதுவும் புக் பண்ணல. இப்போ பார்த்தா 3 பீச் கிட்டேயுமே அவ்வளோ பீச் வியூவோட சூப்பரான அழகான ரிசார்ட்ஸ்லாம் இருந்தது. இந்த தடவை நோட் பண்ணிட்டு வந்தோம், சரி நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூம்ஸ் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் இது வந்து பாரடைஸ் பீச்க்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கே ஒரு டோக்கன் 70 rupees நினைக்கிறேன், ரெண்டு பேருக்கு, ரெண்டு அடல்ட்ஸ்க்கு மட்டும் வாங்கினாங்க 140 rupees. போகும்போதே ஏதோ பயங்கரமான ரைடெல்லாம் இருக்க மாதிரி, அண்ட் இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ கேம்ஸ்லாம் இருக்குது, இன்றைக்கி எல்லாம் வாட்டர் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் சாண்ட்லெலாம் வந்து இந்த பைக்கு ஸ்கூட்ரு ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த கிளைம் பண்ணுறது, கொஞ்சம் அட்வென்ச்சரஸான கேம்ஸு, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான கேம்ஸு, இதெல்லாம் வந்து சாண்ட்லேயே வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போனது வந்து 12:30 அந்த மாதிரி, எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தெரியுமா, அப்படியே கண்ணே முழிச்சு பார்க்க முடியல. இதில் அதெல்லாம் விளையாண்டோம்னா கண்டிப்பாக கீழே வரும்போதே மயக்கம் போட்டுருவோம். ஸ்ரீஜித் வந்து இந்த ஸ்கூட்ரு இது ஏதோ ஒன்று ஓட்டணும்னு ஆசைப்பட்டான். 800 meters இது 350 சார்ஜ் பண்ணாங்க, அதுவும் கூடயும் ஒரு ஆள் வந்தாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று போகலான்ட்டு அதை மட்டும் போயிட்டு, அதுக்கப்புறம் இங்கேயே கேஃப்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இங்கே ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தோம். அதுவும் இது ஒன்று தான் வாங்கினோம், ஷேரிங் நான் ஃபுல்லாலாம் குடிக்கல. நான் வந்து என் ஹஸ்பண்டே பையனே அழகாக எடுத்தேன், என்னை ஒரு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னையே தவிர மேலேயும் கீழேயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாரு. அந்த ஜூஸை வாங்கி போஸ் தான் குடித்தேன், நான் எதுவும் பெருசாக குடிக்கல. எனக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா மற்ற எல்லாத்தோட கூல்ட்ரிங்க்ஸில் வந்து கார்பு சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இது வேறு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இதாயிரும்னு சொல்லிட்டு நான் இந்த ஜூஸை எடுத்துக்கல. அண்ட் அங்கேயே ஃபேட் ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருந்தது, நிறையா சீ ஃபுட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தோம், அங்கே செல்ஃப் சர்வீஸ் தான், டைனிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு போனோடனே ஆர்டர் பண்ணிட்டு 20 minutes ஆகும்னாங்க, அந்த கேப்பில் ஸ்ரீஜித் ஒரு கோனு, நான் வந்து ஒரு சாக்கோபார் சாப்பிட்டேன். எனக்கு கோன் ரொம்ப பிடிக்கும், பட் அது ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குமே பண்ணுறதே சீட்டு, கொஞ்சம் அளவாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சாக்கோபார் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் இந்த ஒரு ப்ரான் ஒயிட் சாஸ் பாஸ்தா இது தான் வாங்கியிருந்தோம், இது வந்து 350 rupees, ஒன்றுமே இல்லை, எதுக்கு இவ்வளோ காசுன்னு தெரில. ஒரு 4 ப்ரான் தான் உள்ளே இருந்தது, அதுவும் அப்படியே தான் இருந்தது, என்ன ஒரு ஃப்ளேவரும் உள்ளே இருந்த மாதிரி தெரியல. பட் ஓகே, எனக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிக்கும், அதனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது. மார்னிங் வந்து ஆரவில் பீச்லேயே விளையாண்டனால இங்கே எதுவும் விளையாட விடலை, ஏன்னா ஊருக்கு வேறு அப்படியே கிளம்புறோம் அதனால. அண்டு அதுக்கப்புறம் செர்னிட்டி பீச்சும் பார்த்தோம், பட் அப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால் அதை ஷூட் பண்ண, வெயிலில் வந்து கண்ணை முழிக்க முடியல, அதனால தான் அந்த கூலர்ஸ் போட்டிருந்தேன். இதில் ஒரு நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு பயங்கர காமெடி இருக்குது, நான் கொஞ்சம் நேரத்தில் அதை ஷேர் பண்ணுறேன். அண்டு சரி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, இந்த கேம்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு வழியாக எல்லாம் போய் முடிச்சிடணும்டா அப்படி சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் வந்து பார்த்தா 5 years கீழே இருக்க பேபிஸ் வந்து எதுலேயுமே அலௌடு கிடையாது அப்படின்னு. ஸ்ரீஜித் தான் வந்து கையில் வச்சு ஃபோனை எங்களை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், ஒரு 2-3 வீடியோ வந்து இந்த டைம் அவன் தான் எங்களை எடுத்தான். ஸ்ரீஜித் அலோவ் பண்ணாதனால எங்களாலேயும் தனியாக போக முடியாது, ஸோ அதனால் நாங்களும் எதுலேயும் போகலை. அண்டு ஒரு 5 members 10 members சேர்ந்து போகிற மாதிரி ஒரு போட்டில் அலௌடுனாங்க, பட் அதுக்கு வந்து ஆள் சேர்க்கணும், அது பெரிய வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த காமெடி என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆல்ரெடி உள்ளே வந்து என்னோடய பவர் கிளாஸ் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே தான் இந்த கூலர்ஸ் போட்டிருந்தேன். அது ஒன்றும் பெருசாக தெரியல, நான் ஒன்றும் ஸ்டைலுக்கெலாம் போடல, கண்ணே முழிக்க முடியல, அதனால் அங்கே வெயிலில் போட்டுட்டு வந்தேன்.
ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இடையில கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டதே வந்து எங்களுக்கு பசியே இல்லை மூணு பேருக்குமே. பிரேக்ஃபாஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன். போகிற வழியில் கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம் எங்கே பசிக்குதோ அங்கே சாப்பிட்டுக்கலான்னு போனோம். பட் பயங்கர வெயில், அது கூடவே வந்து ஃபுல்லாக ரோடு ஒர்க்கு. வரையில் இந்த பாதையில் வரும்போதே ரொம்ப டென்ஷனாக இருந்தது, போகலையும் அதே மாதிரி தான். ரொம்ப டிலே ஆனிச்சு, அதுவே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வீக்கெண்ட் ட்ரிப்பில் வந்துட்டு எங்களோட ஒரு 10 hours வந்து இந்த ட்ராவல்லே தான் போணுச்சு. ஒரு நல்ல விஷயம், நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே ரோடு ஒர்க்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நெயில்ஸ் வச்சுட்டு போனேன் பார்த்துருப்பீங்க, இப்போ வரைக்கும் சூப்பராக ஸ்டே ஆனிச்சு. நான் எடுத்தலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து வெயிட் செக் பண்ணுறது. வாங்க இப்போ வந்து வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து வெயிட் செக் பண்ண தேவையில்லைன்னு, பட் இது வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா போகும்போது நான் வெயிட் செக் பண்ணிட்டு போனேன், ஸோ வந்தோடனே அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம்ல. இதுக்கும் காலையிலேருந்து நான் ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கேன், இது எம்டி ஸ்டொமக்கும் கிடையாது. பட் நாளைக்கு மார்னிங் இதோட குறைஞ்சதாக இருக்கும், பெருசாக வெயிட் இன்க்ரீஸும் ஆகலை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும். பட் சீட் மீல்ஸு ஜங்கெல்லாம் எடுத்திருக்கேன், பட் உடனே ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு 3 days வெயிட் லாஸே ஆகாது, வெயிட் கெயின் ஆகலைனாலும். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அந்த கொஞ்சம் சீட் பண்ணதெல்லாம் வந்து மேனேஜ் ஆகும். வீட்டுக்கு வந்து ஒரு 8 மேலே தான் பசி எடுத்துச்சு, வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். அதுவும் வந்து கொஞ்சம் சீட் தான். சிக்கனும் சாப்பிட்டேன், கூடவே வந்து கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன். இனி வந்து உங்களுக்கு வீக்லி 2 days நான் வந்து வெயிட்டு அண்டு ஃபுட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கேட்குறீங்கல்ல, பேலியோ ரெசிபிஸ், அதோட வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிப் வந்து அன்பிளானடாக இருந்தாலும் ரொம்பவே ஜாலியாக போச்சு. வீக்கெண்ட் ட்ரிப்னால போனதே தெரில, அதுவும் ட்ராவலில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துச்சு. இருந்தாலும் பீச்சில் 4 பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்து அடுத்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்கு எல்லா வீக்கெண்டும் இந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதத்தில் ஒரு வீக்கெண்ட் இந்த மாதிரி ஜாலியாக போகிறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.